நம்முடைய ஆவினுக்கு சொந்தமான ஒரு கருவூட்டல் பண்ணை, இன்செமினேஷன் ஃபார்ம் இங்கே வந்து மிக சிறப்பாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. இதில் தான் நம்ம வந்து காளைகள் வளர்க்கும், குறிப்பாக ஜெர்சி ஃப்ரீஷியன் இன காளைகள் வந்து ரொம்ப தரமான காளைகளை கண்டுபிடிச்சி அந்த காளைகளை ஒரு 159 காளைகள் இங்கே போயிருக்கு. அந்த காளைகளை வளர்த்து வந்து அதன் மூலமாக அதனுடைய செமன் கலெக்ட் பண்ணி அதை நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது நல்ல ஹைப்ரிட் மாடுகள், அதிக கறவை தரக்கூடிய மாடுகள் வந்து இதனால் வந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அது இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான காளைகள் இங்கே இருக்கிறது. தப்போ நம்ம பெரியர் வந்து இப்போ வந்து 15 லாக் பக்கத்தில் வந்திருக்கு. நமக்கு ஆக்சுவல் நீடு வந்து ஒரு 20 லாக் பக்கத்தில் இருக்கும். அது நம்ம என்ஹான்ஸ் பண்ணிடுவோம். நீ கடந்த காலங்களில் கொஞ்சம் கீழே இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அதை கிராஜுவலாக இப்போ தூக்கியிருக்கோம். இந்த வருஷம் நிச்சயமாக நம்ம டார்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அதில் பயப்படுக்கணும். அதாவது தம்ம நீங்கள் வந்து இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆனாலும் இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். இது காம்படிட்டர் வந்தோன்னா இது பயந்தெல்லாம் ஓட முடியாது. இப்போ ஆவின் கட்டமைப்பு வந்து மிக வலுவான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை வந்து நாங்கள் மேம்படுத்த முடியுமானால் நிச்சயமாக முடியும். இதில் யாரை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு எப்போதுமே இழவில்லை. இப்போது நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நமக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்து வருகின்றார்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்தி நாம் வந்து நம்முடைய இதை பெருக்க போகிறோம். அதில் வந்து நம்ம இதில் யாரை பற்றியும் அச்சப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் நம்மளுடைய மெயின் கன்சர்ன் என்னென்னா, இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களை உறுப்பினராகவும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை உறுப்பினராகவும் அதே போன்று முகவர்கள் இதை சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் எங்களுடைய மில்க் ஷேடோ ஏரியா என்று நம்ம சொல்லும். சாதாரண இந்த மில்க் ஷேடோ ஏரியாவில் இன்னொரு மாநில வந்து தலையிடுவது நியாயமானது அல்ல. அதனால வேறு மாநிலத்தில் உள்ள ஒரு நிறுவனம் இங்கு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அது நம்முடைய நலனுக்கு எதிரானது என்ற கருத்தை நாம் வலியுறுத்தி வருகின்றோம். அது உண்மையும்தான். இது நம்ம மில்க் ஷேடோ ஏரியா, இதை நம்ம பார்த்துடுவோம். இப்போ அவங்களுக்கு வேணால் அவங்க எங்கள்கிட்ட வாங்கலாம். அவங்க இன்னொரு வழியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் எங்களுடைய இதே கருத்தே தவிர அதை அச்சோண்டு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணவே முடியாது. நாங்கள் வந்து மிக வலுவான திட்டங்களோட இந்த பணிகளை கொண்டு போயிருக்கின்றோம். இப்போ நாட்டின மாடுகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா பல இனங்கள் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி வேறு இல்லை சென்னை வேறு பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்கள் பல்வேறு பகுதி. இங்கே கூட தோடா பஃபல் ஒன்று ஒரு எருமை இனம் வந்து இருக்குது. நல்ல ஏன்னா அந்த இந்த இங்கே உள்ள காலநிலைக்கு சூட் ஆகக்கூடிய. இப்போ நான் கூட நேற்றை வந்தோன்னே நம்ம டாக்டர்ஸில் நைட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் நமக்கு வந்து முரா போன்ற இதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அப்போ சொன்னாங்க அந்த அதுக்குடைய இந்த சீதோஷ நிலைக்கு அது வந்துவிடாது, இங்கே தோடா பஃபலோ தான் சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. இதே மாதிரி காங்கேயமாக இருக்கட்டும், இல்லைன்னா பல எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாட்டின அந்த சிறு வகை பசுக்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இப்போ அவற்றை பொறுத்தவரை நம்ம இதே மாதிரி இன்செமினேஷன் பிளான்ட்டில் வைக்க வேண்டிய தேவை சாதாரணமாக இழலை. ஏன்னா கிராமங்கள்லேயே அந்த விவசாய பெருங்குடி மக்களே அந்த காளைகளை அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அதுக்கான தேவை வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அதையும் பரிசீலித்து அது கேட்கக்கூடிய மக்களுக்கு அது கொடுக்கின்ற விதத்தில் பண்ணுவதற்கு பெரிய சிரமங்கள் இல்லை. நாங்கள் நிச்சயமாக அதை பற்றி பரிசீலனை செய்யலாம்.